புதுச்சேரியில் தற்போது கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஜிப்மரில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அறிகுறி உள்ளவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பெரும்பாலானவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்ட போதிலும் சுத்தம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற முன்வருவதில்லை. பெரும்பாலும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற விரும்புகின்றனர். இந்நிலையில் சிகிச்சைக்காக செல்வோரிடம் அதிகப்படியாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க அரசு தீவிரமாக ஆலோசித்தது. இதையடுத்து கொரோனா சிகிச்சை பெறுவதற்காக வருபவர்களிடம் தனியார் மருத்துவமனைகள் வசூலிக்க வேண்டிய கட்டணத்தை நிர்ணயம் செய்து புதுவை அரசு தற்போது உத்தரவிட்டுள்ளது. அதன் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். கொரோனா தொற்றினை கண்டறியும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைக்கு ₹2,400 வசூலிக்கலாம் என்றும், தனியார் மருத்துவமனைகளில் சாதாரண கொரோனா நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெற நாள் ஒன்றுக்கு 3,250 வசூலிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளவர்களுக்கு 5,480, தீவிர சிகிச்சை பிரிவில் வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெறுபவர்களுக்கு 9,580 என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொற்று பாதிப்பு அதிகமாகி வென்டிலேட்டர் இல்லாமல் சிகிச்சை பெற 6,280, தொற்று பாதிப்பு அதிகமாகி வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்க அதிகபட்சமாக 10,380 நாள் ஒன்றுக்கு கட்டணமாக வசூலிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணமானது தனிமைப்படுத்தப்பட்ட வார்டு, நிர்வாக செலவு, நர்சிங், கண்காணிப்பு, கலந்தாலோசனை, சத்தான உணவு போன்றவற்றிற்கு உட்பட்டதாகும். தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அரசு சார்பில் அனுப்பி வைக்கப்படும் நோயாளிகளுக்கு இந்த கட்டண விகிதம் பொருந்தாது என்றும் கூறப்பட்டுள்ளது.